வணக்கம், வெல்கம் டு ஹோம்மேக்கர்ஸ் ஜேர்னல். சங்கரன் கோவில ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்காக வந்தோம். அப்படியே திருச்செந்தூர்ல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அதனால நைட்டு வந்து தூத்துக்குடியில ஏதாவது ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில திருச்செந்தூர் போகலாம் அப்படிங்கறதான் பிளானு. ஸோ அதனால ஸ்டே பண்றதுக்காக பாத்தீங்கன்னா ரீஜென்சி டியூட்டிகோரின் பை ஜிஆர்டி ஹோட்டல் அங்கதான் வந்திருப்போம். ஸோ இன்னைக்கு வீடியோல இந்த ஹோட்டல் எப்படி இருக்குது, ரூம் டூரு, எங்க ஸ்டே எப்படி இருந்தது, அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி நீங்களும் இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நாங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணதுமே ஃபர்ஸ்ட்டு ரூம் ரிசர்வ் பண்ணிட்டோம். இந்த ஹோட்டல் செலக்ட் பண்ணதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தப்போ அங்கே கிரேட் ஹில்ஸ் பை ஜிஆர்டி அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே ஸ்டே நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் இங்கே ஜிஆர்டி ஹோட்டல்ஸை பார்த்தோன்னே இங்கேயே புக் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணோம். கிரேட் ஹில்ஸ் பை ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் கொடைக்கானலோட வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். லாபியில் வந்து இப்போ ஹஸ்பண்ட் செக்இன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வித விதமாக நியூஸ் பேப்பர் இருந்தது, பொண்ணு ஒன்று எடுத்து படிச்சுட்டு இருந்தா. இப்போ வந்து ரூமுக்கு போகலாம். இந்த ரூமோட ஒரு சின்ன டூர் பார்த்துடலாம் வாங்க. இந்த ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா பர் நைட்டுக்கு 6500 ருபீஸ் ப்ளஸ் டாக்ஸ் வந்தது, அதாவது கிட்டத்தட்ட 7400 ருபீஸ் வந்தது ஒரு நைட்டுக்கு. சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரூம் ரேட் மாறும். ஸோ ஹோட்டலில் காண்டாக்ட் பண்ணி இப்போ என்ன ரேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு ஓப்பன் வாட்டர் மாதிரி இருந்தது, நம்ம லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கலாம், துணியெல்லாம் ஹேங் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கெட்டில், மக்ஸு, காஃபி பேக்கெட், சுகர் பேக்கெட், மில்க் பவுடர், டீ பேக்ஸ் எல்லாமே வச்சுருந்தது. வேணும்னா நம்ம போட்டு குடிச்சிக்கலாம். பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. காம்பேக்டாக இருந்தாலும் நல்ல மாடர்ன் அம்யூனிட்டிஸோட தேவையான எல்லா எசென்ஷியல்ஸும் இருந்தது. நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவும் இருந்தது. ஷவர் ஏரியா தனியாக இருந்தது. அந்த மாதிரி வெட் ஏரியாவும் ட்ரை ஏரியாவும் தனித்தனியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஷவர் கியூபிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாடி வாஷ், ஷாம்பு இதெல்லாம் இருந்தது. ஸோ இங்கே வந்து டவல்ஸு, அப்புறம் ஷவர் கேப், கோம்ப், டூத் ப்ரஷ், மாய்ஸ்சரைசர், ஒரு குட்டி சோப் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம எடுத்துகிட்டு வரலன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பேசின் ஏரியாவில் ஒரு சோப்பும் வச்சுருந்தாங்க. பெட் சைட் டேபிள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனு, நோட் பேடு, அப்புறம் இன்டர்காம் நம்பர்ஸு, டிவி ரிமோட், ஏசி ரிமோட், செட் ஆஃப் பாக்ஸ் ரிமோட் அதெல்லாம் இருந்தது. டிவி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விதவிதமாக ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டா நம்ம பே பண்ணணும். ஸோ அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருந்துச்சு. பெட்டோட இன்னொரு சைடில் அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு ரெண்டு பிஸ்லரி வாட்டர் பாட்டிலும் ரெண்டு கிளாஸ் டம்ளரும் வச்சுருந்தாங்க. விண்டோலேருந்து பார்த்தீங்கன்னா வியூ இப்படி தான் இருக்குது. இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஸ்நாக் வச்சுருந்தாங்க, கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ இந்த ரூம் டூர் எடுத்துகிட்டு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக எல்லாரும் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாரும் உள்ளே வந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தூங்கி எழுந்தோம். இது வந்து அடுத்த நாள் காலையில். இங்கே வந்து ஃப்ரீ வைஃபையும் இருந்தது. காலையில் முடிச்சு பையன் வந்து கொஞ்ச நேரம் கேம் விளையாண்டு இருந்தான். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கோம். பஃபே பிரேக்ஃபாஸ்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரூம் ரெண்ட்லேயே இன்க்ளூடடு. இட்லி பொடி என்ன? இட்லி
இதெல்லாம் பார்த்தாலே பஃபேல எவ்வளோ வெரைட்டி இருந்ததுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அங்கே கோயிலுக்கு போகிறனால பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டோம். இது வந்து என்னோட தட்டு, பூரி, பொட்டேட்டோ மசாலா, உப்புமா, போண்டா இதெல்லாம் தான் நான் சாப்பிட்டேன். பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீரியல்ஸு, பிரெட்டு அந்த மாதிரி சாப்பிட்டாங்க. ரெஸ்டாரண்டோட ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா டிவி இருந்தது, ஆனால் நியூஸ் தான் ஓடிட்டு இருந்தது. ஃபுட்டு வந்து நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஸ்டாஃபுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, நல்லா கவனிச்சாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனதும் ஒரு வ்ளாகாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்பாவும் பசங்களும் மொட்டை மாடிக்கு போனாங்க என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு. அங்கே வந்து ஒரு சின்ன ஜிம் இருந்தது, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருந்தது. ஸோ பொண்ணு தான் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தா. ஹோட்டலில் ஒரு சின்ன முருகர் கோயிலும் இருந்தது, கீழே போய் அதையும் வீடியோ எடுத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து எங்கள் ஸ்டேவை இங்கே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஹோட்டல் ரூம்ஸ்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டுமே நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஃபே தான், லஞ்ச் அண்ட் டின்னர் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ ஃபுட்டுமே நல்லா இருந்தது. ஸ்டாஃபும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கர்டியஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃபு, ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு மெமரபிள் ஸ்டே அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் டைம் தூத்துக்குடி வந்தால் கண்டிப்பாக இங்கே தான் ஸ்டே பண்ணுவோம். ஸோ கோயிலுக்கும் நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஸோ இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த நோட்டோட நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா அதை பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.